அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, திருமணமாக தயாராக இருக்கும் பெண்களுக்கான ஒரு நல்ல தகவலை தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஏம்மா கொரோனா டைம் நடந்துகிட்ருக்குது, இதில் என்னம்மா நீ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்க போகிறீங்களா? இல்லை, இது வந்து நான் சில பேருங்களை, சில பேர் இல்லை நிறைய பேரை நான் பார்த்துட்டே இருக்கேன். அதனால் இதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த சில முக்கியமான கருத்து வந்து இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேளுங்க. இப்போது இந்த வீடியோவில் வந்து ஒரு பெண், ஒரு ஆண் வந்து திருமணம் ஆகாத ஒரு ஆணை வந்து திருமணம் செய்து கொள்வது வந்து ஒரு இயல்பான ஒன்று. அதே வந்து திருமணமான ஒரு ஆணை வந்து திருமணம் செய்து கொள்வது என்பது ஒரு அபத்தமானது. அதை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதில் வந்து ஒரு ஆண் வந்து மனைவி இறந்தவுடன் திருமணம் செய்து கொள்வது என்பது ஒரு இயல்பான ஒன்றாக இருக்குது. அது வந்து கல்யாணம் ஆனவங்களாகவும் இருக்கும், கல்யாண ஆன வீட்டுக்காரை இழந்த இந்த மாதிரி யாரையாவது ஒருத்தரை திருமணம் பண்ணிப்பார். பெண்கள் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரேர் தான், இது வரும். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து தெரியாது அவர் திருமணம் ஆனவரா திருமணம் ஆகாதவரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அவரை வந்து தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் மூணாவது வந்து எல்லாமே அவர் வந்து திருமணம் ஆனவர், அவருக்கு குழந்தை இருக்குது எல்லாமே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே திருமணம் பண்ணுறது. இது வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து கால்வாசி நான் சொல்கிறேன், ஆனால் எவ்வளோன்னு சொல்லி சரியாக தெரியல. இந்த மாதிரி வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாகவும் பார்க்குறோம், டிவிலையும் பார்க்குறோம், நியூஸ்லேயும் பார்க்குறோம். ஆனால் இந்த ரெண்டு இருக்குதுல்ல, இப்போது மனைவி இருந்தும் இந்த பொண்ணுக்கிட்ட பேசி பழகி தெரியாமல் அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறது. ரெண்டாவது வந்து நான் சொன்னேன் தெரிஞ்சுக்கிட்டே. இந்த ரெண்டும் வந்து நம்ம சமூகத்தில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இது வந்து இழிவான செயல் தான், இது இழிவான தன்மை தான். இது இதை வந்து நல்ல செயல்னு சொல்லி யாருமே சொல்லவே முடியாதுல்ல. எவ்வளவோ விழிப்புணர்வு நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம நியூஸில் பார்க்குறோம், அதுக்கப்புறம் செய்தியில் கேட்குறோம், பேப்பரில் படிக்கிறோம், நிறையா நம்ம படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்மளுக்கு வந்து என்னென்னா அது தெரியவே மாட்டேங்குது. திருப்பி திருப்பி அந்த தப்பை நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். திருமணம் ஆன ஒரு ஆணை வந்து ஒரு பெண் வந்து தெரிஞ்சுக்கிட்டே வந்து காதல் திருமணம் பண்ணும்போது எவ்வளோ பெரிய பாதிப்பு பின்னாடி நடக்கும் உங்களுக்கு தெரியுமாது? ஆனால் அந்த பாதிப்பு எதுவுமே தெரியாமல் ஒரு இது வந்து காதல்னு சொல்ல முடியாது, இது ஒரு விதமான ஒரு மயக்கத்தில் வந்து நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறீங்க. அவரை திருமணம் பண்ணிக்கும் போது என்ன ஆகும், ஏற்கனவே வந்து நம்மளை வந்து ஏமாத்துறாங்க. அது வந்து தெரியாமல் சில பெண்களுக்கு அது தெரிகிறதே கிடையாது. தெரியாமல் ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட வந்து விசாரிக்கணும், என்ன ஏது எப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே விசாரிக்காமல். இப்போ அந்த பெண் வந்து அந்த அவரை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க, நாலு அடைவில் அது தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சோடனே எப்படி நீ பண்ணலாம், இந்த மாதிரி ஏமாத்திட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணும், போலீஸ் ஸ்டேஷன் வரலும் போயிடும். இதனால் நம்மளோட வாழ்க்கை வந்து நம்மளுடைய அந்த வாழ்க்கை என்ன ஆகிறது, கேள்விக்குறியாக தான் நிற்கணும். இப்போது அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு ஒரு குழந்தை ஏற்கனவே வந்து அந்த ஏற்கனவே இன்னொரு பொண்ணை வந்து அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார், அவங்களுக்கு ஒரு குழந்தை. இப்படி இருக்கும்போது எப்படி ஒரு மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாவீங்க? இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே
என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிட்டு நல்லா 4 பேரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு திருமணம் பண்ணுறது வந்து ஒரு இயல்பான ஒன்று. ஆனால் இப்போது தெரியாமல் இப்போது நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டே வரேன். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துருந்தோம்னா சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து கல்யாணம் ஆனவராக இருக்காரு, இந்த அம்மா வந்து கல்யாணம் ஆகாத சின்ன வயசு பொண்ணு, எங்கேயோ வேலை பார்த்துட்டு வராங்க, வேலை பார்த்துட்டு வந்துட்டு அவர் விடுறதுக்காக வராரு, இவங்கள ட்ரெயின் வந்த பிறகு விட்டுட்டு அவர் போயிட்டார். இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நானும் வந்து அந்த ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது என்னென்னா அவங்க வீட்டிலேருந்து வரேன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவில் இல்லை நானே வந்துக்கிறேன், ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 1/2 hour ஆகும், ஆனால் கால் அவரில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்லேயும் ஃபோன் பண்ணுறாங்க, இவர் வீட்லேயும் ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உங்களை வந்து எந்த அளவுக்கு நம்பினாங்கன்னா உங்களை வெளியில் விடுவாங்க. அப்போது அந்த மரியாதையை வந்து நம்ம காப்பாற்றணும்ல. எங்கே போனாலும் வந்தாலும் விழிப்புணர்வோடு இருக்கணும். விழிப்புணர்வோடு இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சாதாரண பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பிரச்சனையே சாதாரணதுன்னா அது ஒன்றும் கேட்டுக்க போகிறது கிடையாது. இது வந்து ஒரு வாழ்க்கை பிரச்சனை. இப்போது நான் பார்த்த மாதிரியே சில பேர் உங்களை பார்த்துருப்பாங்க, போயிட்டு வர்றது, உங்களை விடுறது, பைக்கில் போகிறது வர்றது, இந்த மாதிரி சில பேர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையுது. நல்ல மாப்பிள்ளை அமையும் போது உங்களை பார்த்துட்டு போயிடுறாங்க. இப்போது 4 பேர்கிட்ட உங்களை பற்றியும் பொண்ணை பற்றியும் விசாரிக்கும் போது உங்களை வந்து நல்லபடியாக சொன்னாங்கன்னா பரவாயில்ல, வேறு மாதிரி இல்லை, அங்கே பார்த்தேன் நான், பைக்கில் பார்த்தேன், இப்பெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை இழந்ததுக்கு நீங்கள் வந்து பொறுப்பாயிடுவீங்க. ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் பண்ண சில தவறால், முன்னாடி நீங்கள் பண்ண சில தவறால அது வந்து விட்டு போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அப்போது அந்த டைமில் நீங்கள் வருந்துனீங்கன்னா அது இல்லாமல் போயிடுமா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கே போனாலும் வந்தாலும் உங்களை நம்பி விடுறாங்கல்ல, உங்கள் குடும்பத்தில் விடுறாங்கல்ல, இப்போ எந்த அளவுக்கு உங்களை நம்பி விடுவாங்க? அப்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட மரியாதையும் அவங்களோட கௌரவத்தையும் நீங்கள் தான் காத்து நிற்கணும். இப்போ இந்த காதல் சொல்கிறது வந்து நார்மல் தான், எல்லாருமே வந்து காதல் உணர்வு எல்லாத்துக்கும் அந்த வயசு பொண்ணாக இருக்கும் போதும் வயசு பையனாக இருக்கும் போதும் வர்றது என்பது ஒரு இயல்பான ஒன்று. அது வந்து தப்பான விஷயமே கிடையாது. அது வந்து யாருக்கிட்ட வரணுமோ அவங்கக்கிட்ட வர்றது தான் ஒரு இயல்பான ஒன்று. ஆனால் அது வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வர்றது என்பது ஒரு திருமணமான ஆணிடம் வரும்போது அது வந்து ஒரு இயல்பான ஒன்றே இல்லை. இப்போ ஒரு நிர்வாகத்தில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு அவர் திருமணமானவராக வச்சுப்போம். இப்போ அவர்கிட்ட நீங்கள் வந்து பழகுறீங்க, அது வந்து காதலாக மலருது, அது வந்து எப்படியோ உங்களுக்கு பிடிச்சி போயிடுது. அவர்கிட்ட ஏதாவது அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து திருமணமானவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அவருடைய ஏதாவது வேலை செய்கிறதோ இல்லை அவர் சம்பாதிக்கிறத பற்றியோ இல்லை அவரோட நாலேஜ் பற்றியோ ஏதோ உங்களுக்கு ஒரு சம்திங் ஏதோ ஏதாவது ஒன்று வந்தால் தானே உங்களுக்கு, ஏன்னா கல்யாணம் ஆனவரை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா அப்போ ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு மனசில் ஒரு தோணுது, அதனால நீங்கள் விரும்புகிறீங்க, உங்களுக்கு பிடிச்சி போயிடுது. சரி, அந்த நிறுவனத்தை விட்டுட்டு வேறு நிறுவனத்தில் போய் நீங்கள் வேலை பார்க்கும்போது இதுக்கும் மேலானவர் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அவர் என்ன, கல்யாணம் ஆகாதவர், இதுக்கும் மேலானவரை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ பார்க்கும்போது அப்போ என்ன பண்ணுவீங்க, அப்போ அவர் பிடிச்சி போயிருச்சுன்னு சொல்லிட்டு அவரோட போயிடுவீங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளோட மனதை எப்பயுமே ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கணும். ஒருநிலைப்படுத்தி வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு எங்கே போனாலும் மரியாதை உண்டு. அதனால்
எப்பயுமே நம்மளோட தகப்பா பேச்சும் தாய் பேச்சும் அவங்க வந்து பல பிரச்சனைகளையும் பல நல்லது கெட்டதுகளையும் கடந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது நீங்க ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசி கலந்து அவங்க நல்லது கெட்டது சொன்னாங்கன்னா அதை வாங்கிக்கோங்க எப்பயுமே வந்து நம்ம அம்மா அப்பா வந்து எப்பயுமே நல்லது தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க அந்த நல்லதை நம்ம கேட்டுட்டு நடந்துக்கணும் நம்மளோட வயசு அந்த கல்யாண பருவத்தை எட்டும் போது நம்மளுக்கு சரியான ஒரு ஆண் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம் அது ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு இதை மட்டும் எப்பயுமே எடுத்துடாதீங்க அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய வந்து மாற்றத்தை ஏற்படுத்திடும் அதனால நீங்கள் காலம் ஃபுல்லாக மனசு வருந்தி மனசு வேதனைப்படுவீங்க இதை வந்து நான் ஏன் திருப்பி திருப்பி அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த இது வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் தெரியுமா எப்படி சொல்கிறது நம்ம நியூஸில் பார்க்குறோம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய இடத்துல பார்க்குறோம் நம்மளோட ஃப்ரெண்டுக்கு நம்மளோட ஃப்ரெண்டோட வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்திருக்கலாம் இல்லை வெளியில் நடந்திருக்கலாம் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது நடந்திருக்கலாம் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நம்ம வந்து அதை பார்த்துட்டே தான் இருக்கும் பார்த்து கூட தப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர அது நிவர்த்தியே ஆகலை என்னால் முடிஞ்சது வந்து ஒரு ரெண்டு மூணு நல்ல கருத்துங்களை சொன்னாவது அந்த பல தப்புகளை தடுத்து பல தப்புக்கள் சொல்கிறதோட சில தப்புக்களையாவது தடுத்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரலாம் நம்ம வந்து காசு பணம் ஒன்றுமே கொடுக்க போகிறது கிடையாது சில ஒரு நல்ல கருத்துங்களை சொன்னோம்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது வந்து சிலவங்களுக்கு வந்து அந்த காதலில் இருக்கும்போது வந்து நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே புரியாது இது கரெக்டு இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க அப்பெல்லாம் இல்லை ஒருத்தவங்க தப்பு நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளால் நான் ஒரு நிலைக்கு வர முடியலை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட கேட்டு அந்த நல்ல கருத்துங்களாம் நம்ம உள்வாங்கிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் இல்லாமல் சரி அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு பிடிக்கலையா முக்கியமாக நம்ம அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் கேட்டு ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இதெல்லாம் வந்து சமூகத்தில் இருக்கிற ஒரு ஒரு இழிவான ஒன்று நான் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்தவங்க வாழ்க்கையும் கெட்டு நம்மளோட வாழ்க்கையும் கெட்டு எவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு நம்ம ஆளாவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்கிறது நடந்தவங்கக்கிட்ட போய் கேட்டு பார்த்தா தான் அதோட வலி என்னன்னு சொல்லியே தெரியும் இந்த கருத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புகிறேன் ஏன்னா நம்ம வந்து இதை நம்ம தினமும் நியூஸ்லேயும் செய்திகள்லேயும் நிறையவே கேட்டுகிட்டே வரோம் அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா ஒரு நியூஸு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னென்னா ஒரு பெண் அது வந்து தாம்பரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து வேலைக்கு போயிடுவாங்களாம் இந்த பெண்ணுக்கிட்ட வந்து 30 பேர் வந்து தப்பாக நடந்திருக்காங்க அப்போ 30 பேர் தப்பாக நடக்கிற வரலும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இந்த பொண்ணு யாருமே சொல்லலையா எந்த மாதிரியான ஒரு அவலமான நிலையில் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு சமூக ஆர்வலர் தான் வந்து இதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி நடக்காத அளவுக்கு திருப்பி பண்ணாங்க இப்போது இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தப்பு இல்லை இதெல்லாம்
அதனால நம்ம பெண்கள் தான் வந்து எப்பயுமே உசாரா இருந்துக்கணும். நம்மளுக்கு வந்து ஒண்ணுனாலும் ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு தவறு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் நம்மளுக்கு தெரியும், கட்டாயமா தெரியும் நம்மளுக்கு தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுணர்வு தெரியும் கண்டிப்பா. அப்போ அது தெரியும் போதே நம்ம என்ன பண்ணிடணும்னா, நம்ம அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் அதை சொல்லிடணும். சொல்லிட்டோம் அப்படின்னாவே பெரிய பிரச்சனையிலிருந்து நம்மளை காத்துக்கலாம். சரி, இத்தோட என்னோட கருத்துக்களை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த கருத்துக்கள்லாம் கேட்டு நீங்கள் வந்து பயன்பெறணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லோருக்கும் வணக்கம்.